மாணவர்களே, உங்கள் எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 74வது இந்த இண்டிபெண்டன்ஸ் டே இந்த செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உலகமெங்கும் நாம் சுதந்திரத்தை பயங்கரமாக நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் கிட்டத்தட்ட 300 வருடங்கள் அடிமையாக இருந்தோம். 90 வருடங்கள் பல சுதந்திர தியாகிகள் நம்முடைய நாட்டிற்காக போராடினார்கள். அவர்கள் போராடியதின் விளைவாக இந்த சுதந்திர தினத்தை நாம் அனுபவித்து வந்திருக்கிறோம். ஆனாலும் இந்திய தேசம் ஆங்கிலேயர்கள் ஆட்சியிலிருந்து சுதந்திரம் அடைந்தாலும் பல வகையில் இந்திய தேசம் கட்டுண்ட வகையில் இருக்கிறது. உதாரணப்படுத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால், இருளிலே விக்கிரக ஆராதனை என்னும் ஒரு கட்டு, பயங்கரமான சாபம் என்னும் கட்டு, பயங்கரமான பாவம் என்னும் கட்டு இன்னும் இந்திய தேசத்தை கட்டி வைத்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து எப்படி ஒரு சுதந்திரமான வாழ்க்கை இயேசு நமக்காக கொடுக்கிறார் என்கிற காரியத்தை ஒரு சின்ன உதாரணத்தோடு, ஒரு சின்ன நடந்த சம்பவத்திலிருந்து நான் உங்களுக்காக நான் கொடுக்கவிருக்கிறேன். 2018 தாய்லாந்து தேசத்தில் 12 ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ஃபுட்பால் கோச்சோட கிட்டத்தட்ட 13 பேர் ஒரு ஸ்டூடெண்டுடைய பிறந்த நாள் கொண்டாடுவதற்காக தாய்லாந்து நாட்டில் உள்ள ஒரு குகைக்குள்ளாக கடந்து சென்றார்களாம். குகைக்குள்ளாக அவங்க கடந்து போயிட்டாங்க. ஸோ ஒரு பையனுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக, ஸோ இப்போது அவங்க பைக்கெலாம் அவங்களுடைய பைசைக்கிள் அவங்க சைக்கிளெலாம் நிறுத்திட்டு குகையின் என்ட்ரன்ஸில் நிறுத்திட்டு அவங்க போயிட்டாங்க. ராத்திரி ஆகிறது, பயங்கரமாக மழை பயங்கரமான மழையினால் குகையில் எந்தெந்த இடத்துல வந்து ரொம்ப தாழ்வான ஏரியாவாக இருக்கிறதோ அந்த இடத்தில் முழுவதும் மழை நீர் நிரம்பி அவர்கள் குகையிலிருந்து ஒரு ரெண்டுலேருந்து இன்னொரு ரெண்டு வர முடியாத அளவிற்கு மழை நீர் முழுவதும் நிரப்பப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. வீட்டில் எல்லோரும் பதறி தேடுறாங்க, பதறி தேடி பார்க்கிறார்கள். ஐயோ, என்னுடைய பையனுக்கு பிறந்த நாளே அவனை காணலையே அப்படின்னு சொல்லி தேடும்போது ஒரு நியூஸ் வருது, குகையில் இவங்க எல்லாரும் மாட்டப்பட்டிருக்கிறார்கள். ஸோ விதின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உலகம் முழுவதும் பரவி போகிறது. இந்த தாய்லாந்து தேசத்தில் இந்த குறிப்பிட்ட இடத்துல குகையில் 13 நபர்கள் சிக்கி தவிக்கிறார்கள் என்ற செய்தி எல்லாத்துக்கும் போயிட்டு, ஸோ எல்லாத்துக்கும் போன சூழலில் இப்போது பயங்கரமாக அவங்க சிக்கி தவிக்கிறாங்க. இப்போது நிறையா தன்னார்வ தொண்டு நிறுவனம், 1000கணக்கான தன்னார்வ தொண்டு நிறுவனத்திலிருந்து மீட்பு குழுவினர் இவர்களை மீட்பதற்காக விரைகிறார்கள். காவல்துறையினர் வருகிறார்கள். உலகத்தில் பிரசித்தி பெற்ற நீச்சல் கலையை சார்ந்த அநேக நிபுணர்கள் அங்கே வராங்க. ஸோ ஏகப்பட்ட பேர் ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக, இந்த குகையில் சிக்கி தவிக்கிறவங்களை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக வராங்க. 13 பேரை மீட்பதற்கு ஏன் உலகமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 13 பேருடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க ரொம்ப இளம் வயதை சார்ந்தவர்கள். அவர்கள் ஏகப்பட்ட கனவுகளை வைத்திருப்பார்கள். அவர்களை சார்ந்து குடும்பமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை கவர்மெண்ட், இதை அரசாங்கம் மனதில் வைத்துக்கொண்டு எப்படியாவது இந்த 13 பேரை காப்பாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இராணுவத்தை வரவழைக்கிறது, மீட்பு குழுவினரை வரவேற்கிறது, பேரிடர் குழுவை வரவேற்கிறது, டாக்டர்ஸ் அந்த டீமுக்கு வராங்க, ஆம்புலன்ஸ் அந்த டீம் அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ எப்படியாவது மீட்க வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்தோடு அவ்வளவு பேரும் செயல்படுகிறது நம்ம காண முடிகிறது. ஸோ மீட்பு குழுவினர் 13 பேர் சிக்கி கொண்டிருப்பதை கவர்மெண்ட் கூட பார்த்து சும்மா இருக்கவில்லை, எவ்வளோ பேரை கூட்டி அமைக்குது. இதே போல தான் நம்ம இன்னைக்கு கட்டப்பட்ட நிலைமையில், இன்னைக்கு கட்டுண்டவர்களாக இருக்கிற இந்த நிலைமையை பரலோகத்தின் தேவனானவர் பார்த்து சும்மா இருக்கவில்லை. அவருடைய சொந்த குமாரனையை நமக்காக அனுப்பி இந்த அடிமைத்தனத்தில் இருந்து, இந்த கட்டுகளிலிருந்து விடுதலை பெற வைக்கவே அவர் தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பினார். வசனம் சொல்கிறது விவரமாக, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அவருடைய அன்பை நமக்காக பண்ணினார். இதில் ஒரு முக்கியமான, அந்த சம்பவத்தில் ஒரு முக்கியமான ஒரு காரியமே என்ன என்று பார்த்தா, 37 வயது மதிக்கத்தக்க ஒரு டைவர், ஒரு நீச்சல் வீரர் வந்து அந்த குகையில் பாதி வரைக்கும் நீந்தி போயிட்டார். அவர் கஷ்டப்பட்டு நீந்தி போயிட்டார். ஏன்னா அந்த குகையினுடைய அமைப்பு அப்படிப்பட்ட ஒரு அமைப்பினால அந்த குகையில் ரொம்ப நீச்சல் கலையில் ரொம்ப நிபுணர்கள் தான் அந்த இடத்துல நீச்சல் செய்ய முடியுமா. 37 வயது மதிக்கத்தக்க ஒரு நீச்சல் வீரர் மாத்திரம், அவர் வந்து ஆக்சிஜன் சப்ளை அவருக்கு இல்லாத காரணத்தினால அவர் தன்னுடைய உயிரை இழந்து விட்டார். ஸோ 13 பேர் மீட்பதற்காக ஒரு நீச்சல் வீரர் உயிரை இழந்து விட்டார். இன்னைக்கு இந்த உலக மக்களை ரட்சிப்படை வைப்பதற்காக பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி அவர் நமக்காக மரித்ததினாலே இன்னைக்கு நாம் பாவ மன்னிப்பை நாம் அடைந்திருக்கிறோம். இன்னைக்கு நாம் ரட்சிப்பை அடைந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம சுதந்திரத்தை அடைந்திருக்கிறோம். பாவம் என்னும் கட்டு, சாபம் என்னும் கட்டு, மதுபானம் என்னும் கட்டு, பயங்கரமான கட்டுகள், அடிமைத்தனங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருந்தாலும் இன்னைக்கு நமக்கு விடுதலை பெற வைக்கவே கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார்.
தேவன் தமது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கடவுள் அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் என்றால் ஹி டெமான்ஸ்ட்ரேட்டட் இஸ் லவ். அந்த 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 நீச்சல் வீரர் எப்படி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்றால் தன்னுடைய உயிரை அந்த 13 பேருக்காக அவர் தன்னுடைய உயிரையே தியாகமாக பலி கொடுத்ததுனால அந்த 13 பேர் ஈஸியாக ஒரு எண்ட் ஆஃப் த கேவ் அந்த ஒரு குகையிலிருந்து இன்னொரு கேவுக்கு வர அவங்க நேரிட்டது. அதே போல் இன்றைக்கி நம்மளை அடிமைத்தான வாழ்க்கையிலிருந்து மீட்டுக்கொள்வதற்காக பரலோகத்தின் தேவன் தன்னுடைய சொந்த பேரான குமாரனை அனுப்பி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். எவ்வளோ ஆச்சரியமான சுதந்திரத்தை இன்றைக்கி நம்ம அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். இந்த சுதந்திரத்தை நாம் மாத்திரம் அனுபவிப்பது அல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர வேண்டும். இந்திய தேசத்தை நாம் நேசிக்க வேண்டும். இந்திய தேசத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் நாம் இந்திய தேசத்தை நேசிக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து இந்திய தேசத்தை நேசிக்கிறார். அதனால் நாம் இந்திய தேசத்தை நேசிக்க வேண்டும். இந்திய தேசத்திற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல இந்திய தேசத்திற்காக இந்திய தேசத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். வி ஹாவ் டு டூ த டியூட்டி வாட் எவர் அவர் கவர்மெண்ட் ஹஸ் ஆர்டர்ட். என்னென்ன காரியங்களை அரசாங்கம் அந்த நமக்காக நியமித்திருக்கிறதோ அந்தந்த கடமைகளை செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல இந்திய தேசத்திற்காக சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நாம் அனுபவிப்பது மாத்திரமல்ல இந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கும் பகிர்வது தான் உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு சுதந்திர தினமாக இருக்கிறது. விஷ் யூ ஆல் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம். அன்புள்ள பிதாவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, மெய்யான விடுதலைக்காக ஆண்டவரே ஏங்கி நிற்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். பாவம், சாபம், ஆண்டவரே இப்படிப்பட்ட பல ஆண்டவரே அடிமைத்தன வாழ்க்கை ஆண்டவரே பிசாசு பயங்கரமாய் கட்டி வைத்திருந்தாலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே இந்த உலகத்தில் வரும்போது நாசரேத் என்னும் ஜெபாலயத்தில் போய் ஏசையா எழுதின தீர்க்கதரிசனத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து வாசித்தீரே. ஆண்டவரே சியோனிலே சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் கட்டுண்டவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கவும் ஆண்டவரே கட்டவிழ்க்கப்படவும் நீர் இந்த உலகத்தில் வந்தீர். ஆண்டவரே இன்னைக்கு யார் யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டு ஆண்டவரே கட்டப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறார்களோ நீர் இவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பீராக. ஆண்டவரே அந்த குகைக்குள் சிக்கி தவித்தவர்கள் தங்களுடைய கனவு கோட்டைகளை இழந்து ஐயோ எனக்கு எதிர்காலம் இருக்காதோ எனக்கு வந்து இந்த குகையிலிருந்து நான் விடுதலை பெறுவேனோ கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கேன் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த அந்த 13 பேரை விடுவித்த தேவன் ஆண்டவரே இந்த வேளையில் யாரெல்லாம் சிந்தித்துக் கொண்டு என்னுடைய எதிர்காலமே பாலாய் போய்விட்டது, எனக்கு நம்பிக்கை இழக்கப்பட்ட சூழலில் இருக்கிறேன், நான் இனி என்ன செய்ய போகிறேன், இனி என்னுடைய பிழைப்பிற்கு என்னுடைய வியாபாரத்திற்கு இனி இனி என்னால் என்ன செய்ய முடியும், இந்த கடன் பிரச்சனை எப்படி அடைக்க முடியுது, வியாதியிலிருந்து எப்படி நான் மீள முடியும் என்று யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே நீர் இவர்களுக்காக மீட்க வந்திருக்கிறீர். நீர் மீட்பர் என்பதை அறிந்து கொள்வார்களாக. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற வசனத்தின்படி ஆண்டவரே நீர் எங்களுக்காக மறித்தாலும் இன்று எங்களுக்காக நீர் ஜீவனோடு இருக்கிறீர் என்கிற தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்திய தேசத்தில் ஆண்டவரே இந்த ஆண்டவர் இந்திய தேசத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இந்திய தேசம் செழித்தோங்குவதாக. ஆண்டவரே இந்திய தேசம் இயேசு கிறிஸ்து என்னும் இரத்தத்தினால் ஆண்டவரே கழுவப்படுவதாக. இந்திய தேசத்தில் சுவிசேஷ ஆண்டவரே தீவிரமாய் அறிவிக்கப்பட்டு ஒரு எழுப்புதல் உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.